கணினித்துறையில் பல்வேறு வளர்ச்சிகள் நம் நாட்டிலே ஏற்பட்டு வருகின்றன. கணினிமயமாகி வரும் இந்த காலகட்டத்தில் காவல்துறையிலும் கணினி மற்றும் கணினி மென்பொருள்கள் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இன்று காவல்துறையின் சார்பில் முக அடையாளம் காணும் மென்பொருள் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை காவல்துறையின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைக்குமாறு மாண்பு முதலமைச்சர் அவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த சந்தேக நபரின் பெயர் மற்றும் கைபேசி எண்ணை டைப் செய்து சர்ச் பட்டனை அழுத்திய பிறகு சந்தேக நபரின் முக தோற்றத்துடன் பொருந்தக்கூடிய 20 நபர்களின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்படுகிறது. அந்த சந்தேக நபர் தமிழ்நாட்டில் உள்ள வேறு ஏதேனும் காவல் நிலைய வழக்கில் குற்றவாளியாக இருந்தாலோ, ஒரு வழக்கில் தேடப்படும் நபராக இருந்தாலோ, அல்லது அவர் மீது பிணையில் வெளிவர இயலாத பிடியானை இருந்தாலோ, இச்செயலியில் உள்ள அலர்ட் பட்டனை கிளிக் செய்து அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு இத்தகவலை FRS செயலி மூலமாகவே தெரிவிக்கலாம். வீடியோ அனலிட்டிக்ஸ் என்கிற அடுத்த செயலியை அறிமுகப்படுத்துவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். FRS செயலியை அறிமுகம் செய்து வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த சந்தேக நபரின் பெயர் மற்றும் கைபேசி எண்ணை டைப் செய்து சர்ச் பட்டனை அழுத்திய பிறகு சந்தேக நபரின் முக தோற்றத்துடன் பொருந்தக்கூடிய 20 நபர்களின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்படுகிறது. அந்த சந்தேக நபர் தமிழ்நாட்டில் உள்ள வேறு ஏதேனும் காவல் நிலைய வழக்கில் குற்றவாளியாக இருந்தாலோ, ஒரு வழக்கில் தேடப்படும் நபராக இருந்தாலோ, அல்லது அவர் மீது பிணையில் வெளிவர இயலாத பிடியானை இருந்தாலோ, இச்செயலியில் உள்ள அலர்ட் பட்டனை கிளிக் செய்து அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு இத்தகவலை FRS செயலி மூலமாகவே தெரிவிக்கலாம். வீடியோ அனலிட்டிக்ஸ் என்கிற அடுத்த செயலியை அறிமுகப்படுத்துவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். FRS செயலியை அறிமுகம் செய்து வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த சந்தேக நபரின் பெயர் மற்றும் கைபேசி எண்ணை டைப் செய்து சர்ச் பட்டனை அழுத்திய பிறகு சந்தேக நபரின் முக தோற்றத்துடன் பொருந்தக்கூடிய 20 நபர்களின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்படுகிறது. அந்த சந்தேக நபர் தமிழ்நாட்டில் உள்ள வேறு ஏதேனும் காவல் நிலைய வழக்கில் குற்றவாளியாக இருந்தாலோ, ஒரு வழக்கில் தேடப்படும் நபராக இருந்தாலோ, அல்லது அவர் மீது பிணையில் வெளிவர இயலாத பிடியானை இருந்தாலோ, இச்செயலியில் உள்ள அலர்ட் பட்டனை கிளிக் செய்து அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு இத்தகவலை FRS செயலி மூலமாகவே தெரிவிக்கலாம். வீடியோ அனலிட்டிக்ஸ் என்கிற அடுத்த செயலியை அறிமுகப்படுத்துவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். FRS செயலியை அறிமுகம் செய்து வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.